आचार्य चरण द्वंद्व स्मृति वाचक रूपिणम अहम कृत्वा कुरुदे व्याख्याम नाहमत्र प्रभुर्यतः அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து ஆதிசங்கரருக்கும் மண்டன மிஸ்ரருக்குமான விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாதத்தில் மண்டன மிஸ்ரர் போன வாட்டி என்ன கருத்து சொன்னார் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்குமான சம்பந்தம், அதனை நாம் சாமியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சமம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதாவது அதை நாம் ஒன்று போல் உள்ளது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இட் இஸ் ஈக்குவல் பட் நாட் த சேம். ஒன்று அல்ல, ஒன்று போல் உள்ளது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னார். அதற்கு ஆதிசங்கரர் என்ன கேட்டார்னா, ஒருவேளை நீங்கள் சொல்வது போல இதை நாம் இரண்டும் சமம் என்று சொன்னால் எதிலே சமம் என்று சொல்வீர்கள்? அதனுடைய சர்வஜ்ஞ தன்மையிலும் சர்வாத்ம பாவத்திலும், அதாவது எல்லாவற்றையும் உணர்வது, எங்கும் இருப்பது ஆகிய பாவங்களிலே ஆத்மாவும் சர்வஜ்ஞன், ஆத்மாவும் சர்வாத்மன் என்று சொல்லிவிட்டால் அப்பொழுது எங்கே இருந்து கான்ஃப்ளிக்ட் வருது என்று இவர் கேட்கிறார். அப்படி சொன்னால் அது அத்வைதமாகி விடுகிறது, அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அது துவைதம். ஆனால் ஆத்மாவிற்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கிறது, ஆத்மாவிற்கு சர்வாத்ம பாவம் இருக்கிறது என்று சொல்வதை உங்களுடைய மீமாம்சை கொள்கையே ஒத்துக்கொள்ளாது என்பதனால நீங்கள் படித்த புத்தகத்திற்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள், அதுபோல உங்களுடைய கொள்கைக்கும் விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் வாதத்தை முன்வைத்தார். அதற்கு இப்பொழுது மண்டன மிஸ்ரர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்னா, நித்யத்வ மாத்திரேன முனே பரமாத்ம குணோபமானைகி சுக போகாத பூர்வைகி குணைர் வித்யாவிருதோ அப்ரதீதைகி சாமிய பிரதவீத்வசிய ததோ ந தோஷா என்று சொல்கிறார். என்ன சொல்றார்னா, இப்ப இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் சமம் என்கின்றதை நாம் சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்துல சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அதுல நித்யத்வ மாத்திரேன முனே அப்படின்னு சொல்றார். பரமாத்மா குணோபமானை, பரமாத்மாவிற்கு குண உபமானம், குணத்திலே சமமானது என்று சொல்வது எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, ஆத்மாவுடைய குணத்தை மட்டுமே வைத்து சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட குணத்தை. எதன்னா நித்யத்துவ மாத்திரேன, நித்தியத்துவத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாம் இந்த வார்த்தையை சொல்கிறோம் என்று சொல்கிறார். அதுல சாமிய பிரவீத்வசிய ததோன தோஷா, அதனாலே சாமியம் என்று சொல்வதிலே தோஷம் ஏற்படாது அப்படிங்கிறார். இதுக்கு நடுவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், சுக போத பூர்வியைஹி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டார். அந்த வார்த்தையை தான் நாம் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு சிம்பிள் மீனிங்கை பார்த்துப்போம். என்னன்னா, இப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அல்ல, ஆனால் அவை இரண்டும் சமமானது. எந்த விதத்திலே சமமானது என்று கேட்டால், அவை இரண்டுமே அழிவற்றது, நித்தியத்துவம் ஆத்மாவிற்கும் உண்டு பரமாத்மாவிற்கும் உண்டு என்பதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் மீமாம்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள். மற்றபடி எல்லா துவைத்திகளுமே ஆத்மா அனித்தியம் என்று எந்த துவைத்தியுமே சொல்ல மாட்டாங்க. அது சாங்கியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிற துவைத்த வேதாந்திகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், யோகக்காரர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஆத்மா அனித்தியம் என்று அவர்கள் சொல்வது கிடையாது. ஆத்மா நித்தியம், பரமாத்மா நித்தியம். ஆனால் இந்த பரமாத்மாவிற்கு இந்த ஆத்மா கட்டுப்பட்டது, மற்ற விஷயங்களிலே பரமாத்மாவிற்கு அது ஈக்குவலாக ஆகவே முடியாது என்பது அவர்களுடைய கருத்து. அதே மாதிரி திரும்பவும் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். என்னன்னா, துவைத்தம் என்பது எங்க அப்ளிகபிள்னு கேட்டா, எப்பொழுது பரமாத்மா ஆகிய அந்த ஒன்று தன்னிலிருந்து பிறவற்றை படைத்ததோ, அந்த முதல் படைப்பு கணம், அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கு இல்லையா, அதற்கு முன்னால் இருப்பது அத்வைதம் தான், அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் துவைத்தம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த படைப்பு கணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா கணங்களுமே மீண்டும் அந்த ஒடுக்க கணம் வரும் வரையிலே துவைத்தம்தான் சத்தியம். படைப்பு கணத்திற்கு முன்பு துவைத்தமா அத்வைத்தமானு கேட்டா, அங்க துவைத்தம்னு ஆர்கியூ பண்றதுக்கு இடமே கிடையாது, அத்வைத்தம் என்றுதான் சொல்லி தீர வேண்டும். ஆனால் துவைதவாதிகள் என்ன முன்வைப்பாங்க வாதம்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு கணத்தையோ அல்லது அந்த கடைசி ஒடுக்க கணத்தையோ பற்றி நமக்கு என்ன கவலை, இப்பொழுது இருக்கக்கூடிய சத்தியத்தை பார்க்கலாம் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது.
அதைத்தான் இந்த மூன்றாவது ஒரு நடுவில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, சுக போத பூர்வியைஹி என்கிறார். என்ன சொல்றாருன்னா, சுகம் துக்கம் ஆகியவற்றினுடைய அறிவினால் தோன்றும் குணங்களிலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவித்யின் திரையினாலே மறைக்கப்பட்டுள்ளது. அவித்யாது விருத்தித்தோ அப்ரதீதைஹி சாமியம் பிரதவீதசிய தததான் தோஷகா அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா, இப்பொழுது ஆன்மா என்பது நித்தியத்துவம் பெற்றது, ஆனால் சுகதுக்கம் ஆகியவற்றின் அறிவினால் தோன்றக்கூடிய சுக போத பூர்வைஹி என்கிறார். இந்த இடத்துல ரொம்ப கவனமா திரும்பவும் இந்த சுகதுக்க போதகா அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா சொன்னா சுகதுக்க போதன்னு சொல்லணும். ஆனால் இங்க சுக போத பூர்வைஹின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இது ஒன்ஸ் அகெயின் அமங்கலம் சொல்லக்கூடாது. துக்கம்ங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னா சுகத்திற்கு பூர்வமாக இருப்பது. இது வந்து ஆக்சுவலா வேதாந்தத்துடைய கருத்து, மீமாம்சையினுடைய கருத்து கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சுகம் என்பதும் துக்கம் என்பதும் சத்கர்மா துஷ்கர்மா ஆகியவற்றினுடைய தெளிவான விளைவுகள். அது அவர்களுடைய வாதம். இந்த மாதவிய சங்கர விஜயத்தை எழுதியவர் ஒரு அத்வைதிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் அங்க வந்துடுச்சு. என்னன்னா சுகபோத பூர்வியைஹி என்கிறார். இதன் காரணமாக இவை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குணம் அதுவும் ஆத்மாவிற்கு இருக்கிறது. இது பின்னாடி ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆ போறது. ஆத்மா சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதா அனுபவிக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் பின்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சுகம் துக்கம் ஆகியவற்றினால் மறைக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே, இதை அறிந்து கொள்கின்ற தன்மை ஆன்மாவிற்கு இருக்கின்ற காரணத்தினாலே, இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது உடம்பு வலியை அனுபவிக்கிறது, உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறது, மனதும் சுகத்தை அனுபவிக்கிறது, மனதும் துக்கத்தை அனுபவிக்கிறது. இதிலேயும் ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது உடலுக்கு எதெல்லாம் வலியா இருக்குமோ அது எல்லாமே மனதிற்கு வலியாகத்தான் இருக்கும், உணர்ந்தே தீரும். இப்ப ஒரு அடி விழுந்ததுனாலோ இல்ல ஒரு ஊசி குத்திச்சுனாலோ அப்பொழுது இந்த உடம்பு துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது மனதிலேயும் துக்கமான எண்ணங்கள் தான் தோன்றும். வேற எந்த விதமான எண்ணங்களும் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. சுகத்தை அனுபவிக்கிறது, ஒரு இனிப்பு சாப்பிட்றோம்னு சொன்னாலோ ஒரு குளிர்ந்த காற்று வீசினாலோ அது உடலின் மீது படும் பொழுது நமக்கு மனதிலேயும் அந்த இனிமைதான் தோன்றும், அந்த குளுமைதான் தோன்றும். இதுல மாற்றமே இல்லை. ஆனால் எப்பொழுதோ பட்ட ஒரு அடி அல்லது எப்பொழுதோ நிகழ்ந்த ஒரு வலி அல்லது உடம்புக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு துக்கம், இதனாலே மனம் பாதிக்கப்பட்டாலும் சரி, அல்லது எப்பொழுதோ நடந்த ஒரு இனிமையான ஒரு புலன் நுகர்ச்சி, ஒரு நல்ல ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், இல்லைனா ஒரு நல்ல வாசனை, ஒரு நல்ல இசை, ஒரு நல்ல கதை, இதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலே தான் அந்த உணர்வு இருக்கிறதே தவிர அது உடம்பை எந்த விதத்திலுமே பாதிக்காது. அதாவது ஒரு சில உணர்வுகளினால் உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படலாம், அது வேற விஷயம். அதாவது நாம் முன்னாடி சாப்பிட்ட ஒரு சுவையான உணவை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் நாக்கிலே எச்சில் ஊறலாம், அது வேற சமாச்சாரம். ஆனால் மனது மட்டுமே அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்கள் இருக்கிறது, அப்பொழுது அந்த மனிதன் சுகமாகவோ துக்கமாகவோ இருக்கிறான். ஆனால் இந்த உடல் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பது என்பது பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷம் நடக்கும் பொழுது அது மனதினால்தான் உபலப்தி செய்யப்படுகிறதுன்னு பார்த்தோம். என்னன்னா, சுகதுக்காதி உபலப்தி சாதனம் மனஹா என்பது சூத்திரம். இதற்கு என்ன பொருள்னா, சுகம் துக்கம் என்பதை பிரித்து காட்டக்கூடிய அந்த தராசு எதுனா மனம். எதனாலே அப்படி சொல்கிறார்கள்னா, இப்பொழுது எனக்கு ஒரு விஷயத்தை நான் இதுதான் சுகம்னு நினைச்சு நான் இருந்துட்டு இருக்கேன், ஆனால் அதை விட ஒரு பெரிய சுகம் எனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அப்பொழுது நான் என்ன நினைப்பேன், ஓ இதை விட இது சுகமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த அதிகமான சுகமான பொருள் எனக்கு கிடைக்காமல் போய் அதை விட முன்னாடி கிடைச்ச அந்த கம்மியான சுகமான பொருள் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா சுகமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இதைவிட ஒரு சுகமான ஒரு பொருளை நாம் அனுபவித்தோமேன்ற எண்ணத்தினால மனதுல துக்கமும் சேர்ந்து உருவாகும் இல்லையா. இப்போ நான் இருக்கிறதுலே அருமையான சாப்பாடுன்னு சொல்லிட்டு எங்க ஏரியால ஒரு ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குப்பா இது டேஸ்ட்ன்னு சொல்லிட்டு.
ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு வெளி ஏரியாவுக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல், ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் ஒன்று வச்சுக்கோங்க, சரணா பவன், ஆனந்த பவன், ஏதோ ஒன்று ரொம்ப டேஸ்டான ஒரு சாப்பாடு எனக்கு கிடைச்சிருது, அதை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறமா எங்க ஏரியாவுக்கு நான் திரும்பி வரும்பொழுது தினம் நான் சாப்பிட்ற இடத்துல போய் சாப்பிட்டேன்னா அப்பொழுது எனக்கு பழைய அந்த உணவினுடைய ருச்சி எவ்வளோ நல்லா இருந்தது, இதெல்லாம் ஒரு சாம்பாரா அப்படின்னு தோணிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாம்பார்னா எங்க ஹோட்டல் சாம்பார் தாயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மாறிவிடும். அப்பொழுது இந்த சுகத்தையும் துக்கத்தையும் உபலப்தி செய்யக்கூடிய சாதனமாக எது இருக்கிறதுன்னு கேட்டால் மனது இருக்கிறது. இது ஆன்மாவை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று சொல்வது வேதாந்தம். ஆனால் இங்க சுகபோத பூர்வியைகி குணைகி அவித்யாவிருதோ அப்ரதீதைஹி என்று சொல்லப்படுகிறது இருக்கு இல்லையா, அதாவது அவித்யின் திரையினால் மறைக்கப்பட்டு உள்ளது சமத்தன்மை அப்படிங்கிறது. அது எதன் மேல இங்க வந்து மண்டன மிஸ்ர பண்டிதர் இதை எதன் மேல கொண்டு போய் வைக்கிறாருன்னு பார்த்தா ஆன்மாவின் மேலே கொண்டு போய் வைத்து விடுகிறார். அதாவது ஆன்மாவிற்கே சொந்த சைத்தன்யத்திலேயே பிரச்சனை அப்படிங்கிறார். அவர் என்ன மீன் பண்றாருன்னா, இப்பொழுது ஆன்மாவும் பிரம்மமும் நித்தியத்துவத்தில் மட்டுமே சமமானவை, அதனாலே நான் சாமியம் என்று சொன்னதுல தப்பில்லை, மற்ற விஷயங்களில சாமியத்தன்மை நான் சொல்லல என்று சொல்கிறார். இது லாஜிக்கலா பார்த்தோம்னு சொன்னா பேக்கிங் அடிக்கிறது தான், ஹி இஸ் பேக்கிங் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஆர்கியூமெண்ட். இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு முன்னாடி சொல்லி பிரதிஜையெல்லாம் எடுத்திருந்தாங்க, அவர் தோற்று கொண்டிருக்கிறார், தன்னுடைய குருவினிடத்திலே சேரப்போகிறார்ங்கிறதுக்கு இதெல்லாம் குறியீடு, பார்த்துட்டே வரோம் நம்ம. அப்போ என்ன சொல்றாருன்னா, சுகதுக்கம் ஆகிய குணங்களினுடைய திரையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவித்யின் திரையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். இப்ப அவித்யா அப்படிங்கிற வார்த்தையில அது வந்து நிர்வித்யா கிடையாது, நிர்வித்யானா அறிவின் இன்மை, அறிவே இல்லாதது. ஒரு சப்ஜெக்டை பத்தின நாலேஜே இல்லாம இருந்தால் அது நிர்வித்யா. அஜ்ஞானம்ங்கிறது என்னன்னு பார்த்தா அதேதான், ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆனால் அவித்யை என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது, பிரசன்ஸ் ஆஃப் ராங் நாலேஜ், பிரசன்ஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பர் இம்போசிஷன், அதற்கு தான் அவித்யான்னு பெயர். அப்ப இந்த சூப்பர் இம்போசிஷன் எதனால் ஏற்படுகிறது ஆன்மாவிற்கு என்று மண்டன மிஸ்ர பண்டிதர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சுகதுக்க முதலான விஷயங்கள் அதை அறிந்து கொள்கின்ற அறிவினாலே ஆன்மாவிற்கு அந்த தன்மை ஏற்பட்டு விட்டதுங்கிறார். அதாவது ஆன்மா தன்னை ஏன் ஆன்மா என்று உணர்ந்து கொள்வதில்லை? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப அப்சர்டான கேள்வி. ஏன்னா அத்வைதத்தை பொறுத்த அளவில், வேதாந்தத்தை பொறுத்த அளவில் ஆன்மா எப்பொழுதும் தன்னில் தானே இருக்கின்ற புருஷன் தான், அதுல சந்தேகமே கிடையாது, சுயம் பிரகாசம் தான். ஏன்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது சொல்ல போனால் அத்வைதத்திலிருந்து வந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, அதை யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அது வைணவத்தில் அவர்களுடைய இதுல ஆச்சாரிய சம்பிரதாயத்திலே வந்த விஷயம். செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேள்வி, அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில். இதை சொல்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா விசிஷ்டாத்வைத்தம், அதாவது பாதி துவைத்தம் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தில இது சொல்லப்படுகிறது. அதே போல அத்வைதிகளும் ஆன்மாவினுடைய பரத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், நித்தியத்துவத்திலே மட்டுமே. மீமாம்சகர்களும் அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சுகம் துக்கம் ஆகியவற்றினுடைய மறைப்பினால், அதை உணர்ந்து கொள்கின்ற அறிவு ஆன்மாவிற்கு ஏற்பட்டுவிட்ட காரணத்தினாலே தான் நித்தியமானவன் அல்ல என்று ஆன்மாவே நினைக்கிறதுன்னு போட்டார். ஆன்மாவே நினைக்கிறது தான் நித்தியமானவன் அல்லன்ட்டு. இப்ப ஆன்மாவிற்கே அஜ்ஞானம் உண்டா? இதை அத்வைதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதைத்தான் இப்ப அடுத்த ஆதிசங்கரர் பதில கேட்க போறார். அதை நாம் நம்முடைய அடுத்த பகுதியில பார்க்கலாம். திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணினால் மிக நன்றாக இருக்கும். அதற்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட கொடுங்க, நிச்சயமாக அவற்றை செயலாக்க முடிந்தவற்றை செயலாக்குவோம். நன்றி.